அரசாங்கத்துடன் இணையும் சிறிய அரசியல் கட்சி. நமது நாட்டு மக்களை கோழைகள் என சீனா எண்ணுகிறதா? கடும் சீற்றத்தில் வனவாசி ராகுல தேரர். கோவிட் மரண எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. யாழில் வீதியை விட்டு விலகி கடலுக்குள் பாய்ந்த கார். கொழும்பில் இன்று ஏற்பட்ட வெடிப்பு சம்பவம், உண்மையான காரணம் வெளிவந்தது. பொருளாதார நெருக்கடிக்கு கோவிட் தொற்று காரணமல்ல, அமைச்சர் உதய கம்பன் வில. வடிகாலில் இருந்து ஆணொருவரின் சடலம் மீட்பு. வரவு செலவு திட்டத்தின் மீதான வாக்கெடுப்பின் போது எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கும் சிறிய அரசியல் கட்சியொன்று அரசாங்கத்துடன் இணைந்து ஆதரவாக வாக்களிக்க தீர்மானித்துள்ளதாக தெரியவருகிறது. இது சம்பந்தமான சில சுற்றுப்போச்சு வார்த்தைகள் கடந்த சில தினங்களில் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த பேச்சுவார்த்தைகளின் போது வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவளிக்க குறித்த சிறிய அரசியல் கட்சி இணக்கம் வெளியிட்டுள்ளதாக பேசப்படுகிறது. நாட்டை கடந்த 73 ஆண்டுகளாக ஆட்சி செய்த ஆட்சியாளர் நாட்டின் கௌரவத்தை பூஜ்ஜியமற்ற மட்டத்திற்கு கொண்டு வந்துள்ளதாக தேசிய நாமல் பூங்காவின் ஸ்தாபகர் வனவாசி ராகுல தேரர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவிக்கையில், சீனாவிலிருந்து பசளை என கூறி குப்பைகளை ஏற்றி வந்துள்ள கப்பல் இலங்கையில் கடல் எல்லைக்குள் இருந்து கொண்டு சத்தமிடுகிறது. நமது நாட்டு மக்களை கோழிகள் என சீனா எண்ணுகிறதா? இந்த கப்பலை ஏற்பதா அல்லது திருப்பி அனுப்புவதா என்பதை நாட்டின் ஆட்சியாளர்கள் தீர்மானிக்க வேண்டும். இந்த பசளை கப்பல் தொடர்பான விவகாரத்தின் பின்னணியில் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சினை இருக்கிறது என நான் நினைக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் நேற்றைய தினம் கோவிட் தொற்றால் 22 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 14,108 அதிகரித்துள்ளது. நேற்று உறுதிப்படுத்தப்பட்ட மரணங்களில் 9 பெண்களும் 13 ஆண்களும் உள்ளடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கொரோனா தொற்று உறுதியான மேலும் 496 பேர் இன்று வரை அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 555,700 அதிகரித்துள்ளது. இவர்களில் 15,239 பேர் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருவதுடன் ஏனையோர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கல்லுண்டாயில் காரொன்று வீதியை விட்டு விலகி கல்லுண்டாய் வெளி கடலுக்குள் பாய்ந்துள்ளது. இந்த சம்பவம் கல்லுண்டாய் காபெட் வீதியில் இடம்பெற்றுள்ளது. எனினும் இந்த சம்பவத்தில் தெய்வாதீனமாக எவருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் காரை வெளியா எடுக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் இன்று காலை கட்டிடம் ஒன்றில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்திற்கான காரணம் தொடர்பில் அரசு பகுப்பாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்போது எரிவாயு சிலிண்டரோ அல்லது வேறு வெடிப்பொருட்களோ வெடிக்கவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. குறித்த கட்டிடத்தில் உள்ள தனியார் உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட எரிவாயு கசிவினால் குறித்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக அரசு பகுப்பாய்வு திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாடு தற்போது எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடியை தாம் மிக சரளமாக தெளிவுபடுத்துவதாக எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திடம் ரூபாய் மற்றும் டொலர் இல்லாததே தற்போது காணப்படும் பிரச்சினை எனவும் கூறியுள்ளார். வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே கம்மன்பில இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையர்கள் மிகவும் நவநாகரிகமான மக்கள், வருமானத்தை விட செலவு செய்ய விரும்பும் மக்கள் என்பதால் 1955 ஆண்டு முதல் கொண்டுவரப்பட்ட வரவு செலவு திட்டங்கள் பற்றாக்குறையுடன் கூடியவை. அன்று முதல் இன்று வரை வரவை விட செலவு அதிகம். செலவுகளை ஈடு செய்ய ரூபாயில் கடன் பெற்றதன் மூலம் நெருக்கடி ஆரம்பித்தது. தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு 1955 ஆண்டு முதல் நாட்டை ஆட்சி செய்த அனைத்து அரசாங்கங்களும் பொறுப்பு கூட வேண்டும். பலாங்கொட சமணவெல கலகம நகரிலுள்ள வடிகானிலிருந்து ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொலைபேசி செய்தியை அடுத்து கலகம பஸ் நிலையத்தின் பின்புறம் உள்ள வடிகானில் கிடந்த ஆண் ஒருவரின் சடலத்தை போலீசார் கண்டெடுத்துள்ளனர். இந்த நிலையில் மீட்கப்பட்ட சடலம் அப்பகுதியில் சுற்றித் திரிந்த யாசகருடையது என மேலதிக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அரசாங்கத்துடன் இணையும் சிறிய அரசியல் கட்சி. நமது நாட்டு மக்களை கோழைகள் என சீனா எண்ணுகிறதா? கடும் சீற்றத்தில் வனவாசி ராகுல தேரர். கோவிட் மரண எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. யாழில் வீதியை விட்டு விலகி கடலுக்குள் பாய்ந்த கார்.
கொழும்பில் இன்று ஏற்பட்ட வெடிப்புச் சம்பவம் உண்மையான காரணம் வெளிவந்தது. பொருளாதார நெருக்கடிக்கு கோவிட் தொற்று காரணமல்ல, அமைச்சர் உதயகம்பன் பில. வடிகானில் இருந்து ஆணொருவரின் சடலம் மீட்பு.